வடலூர் வள்ளலார் சத்யஞான சபைக்கு சொந்தமான முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தின் விவரங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் வள்ளலாரின் சத்தியஞான சபைக்கு தானாக வழங்கப்பட்டு ஆக்கிரமிப்பில் உள்ள இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஆறு ஏக்கர் நிலங்களை கண்டறிய பத்து அதிகாரிகள் அடங்கிய குழுவை ஆட்சியர் நியமித்து உத்தரவை தாக்கல் செய்தார் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சத்தியஞான சபைக்கு சொந்தமான முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலம் யார் பெயரில் உள்ளது என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்